ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இண்டிவிஜுவல் பார்க்க போகிறது, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த யமஹா R15 V3 Version 3 பைக் பார்த்திங்க சொன்னால், இலங்கையில் கல்முனையில் இந்த பைக் விற்பனைக்காக நிற்கிது. இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க, எத்தனாவது ஓனரோட நிற்குன்னு சொல்லித்தான் நம்ம இண்டிவிஜுவலில் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இதை பற்றிய ஃபுல் வீடியோ இப்போ நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த பைக் பார்த்திங்க சொன்னால் 2019 வந்தது, 2019 இந்த பைக் வந்தது. 25,000 கிலோமீட்டர் இந்த பைக் ஓடி இருக்குது, 25,000 கிலோமீட்டர் இந்த பைக் ஓடி இருக்குது. இந்த பைக் மாடல் என்னென்று பார்த்திங்க சொன்னால், யமஹா R15 Version 3. ஓகே, இதெல்லாம் பார்த்துச்சு. இந்த பைக் எங்கே நிற்கணும்னு பார்த்தாச்சு, பைக்கோட ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க சொன்னால் எந்த விதமான லீஸிங்லையுமே இல்லை, நீங்கள் வேணும்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் எடுக்கலாம், லீஸிங்கும் போட்டு எடுக்கலாம். இந்த பைக்குக்கு இந்த பைக்கோட ஓனர், இந்த பைக்கை விற்க போகிறவர் என்ன ப்ரைஸ் சொல்கிறேன்னு பார்த்திங்க சொன்னால், 950,000 ரூபா, 950,000 இந்த பைக்குக்கு அவர் சொல்கிற ப்ரைஸ். ப்ரைஸ் கூட ப்ரோ என்றெல்லாம் சொல்லாமல், உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் நம்பரை தாரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கதையுங்க. ஏன்னு சொன்னால் ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை, உங்களுக்கு குறைக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நேரப்போய் பார்த்து பைக்கில் எதுவும் குறைகள் நீங்கள் சொன்னால் கூட அவங்க குறைச்சி தருவாங்க. ப்ரைஸ் எப்போவுமே ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை. உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நேரடியாக போய் பாருங்கள். கல்முனையில் இந்த பைக் நிற்கிது. பைக் நல்லா நீட்டாக தான் நிற்கிது. 25,000 கிலோமீட்டர் மட்டுமே இந்த பைக் ஓடிருக்குது, ஃபர்ஸ்ட் ஓனரோட பைக் நிற்கிது. இதை விட இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், வீடியோ வேணும், இதை பற்றிய பைக்கை பற்றிய வீடியோ, இன்னும் ஃபோட்டோஸ் அதிகம் வேணும்னு சொன்னால் நீங்கள் கீழே நம்பர் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு நான் நம்பரை தரேன், நீங்கள் டைரெக்டாகவே அந்த ஓனரோட கலையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிவிடுங்க.